بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை அல்லாஹ் ஆக்கி அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்றைய ஜும்மாவை துவங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உலக மக்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை ஏற்றிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் அந்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்தில் நம்மை எப்படி வாழச் சொன்னார்களோ, எப்படி நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதன் மூலமாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெற முடியும் என்ற இலக்கணத்தை சொல்லித்தந்தார்களோ, அதையெல்லாம் பாடமாக படிப்படியாக பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் உலக மக்களுடைய கடவுளாக அல்லாஹ் இருந்தாலும் அந்த அல்லாஹ்வை ஏற்றிருக்கக்கூடிய மக்களாகிய நாம் அந்த அல்லாஹ்வுடைய நேசத்தை எப்படி அடைய வேண்டும், அல்லாஹ் நம்மை விரும்பக்கூடியவனாக நாம் எப்படி நம்மை நாமே அமைத்து கொள்ள வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எத்தனையோ பொருள்களை நேசிக்கிறோம், எத்தனையோ பொருள்களை விரும்புகிறோம், அதே போல் எத்தனையோ நபர்களை நாம் நேசிக்கிறோம், எத்தனையோ நபர்களை நாம் விரும்புகிறோம். அந்த நேசிக்கக்கூடிய பொருளை அடைவதற்காக வேண்டி எவ்வளவோ முயற்சிகள், இரவு பகலாக முயற்சிகள் செய்து கடுமையான கஷ்டங்களை சுமந்து பல நாட்கள் தியாகங்கள் செய்து அந்த விரும்பிய அந்த பொருளை அடையக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அதே போல் நாம் யாரை நேசிக்கிறோமோ, யாரை விரும்புகிறோமோ, அவருடைய நேசம் நம் மீது பட வேண்டும், அவர் நம்மை நேசிக்கக்கூடியவராக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என்று கூட பார்க்காமல் எதையெல்லாம் செய்தால் அவருக்கு நாம் விருப்பத்திற்குரியவராக மாறுவோமோ
அப்படி நாம் மாற வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தில் தீமையில் செய்தும் அல்லது சில நன்மைகள் செய்தும் அவருடைய அன்பை அவருடைய நட்பை பெறக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. ஆனால் இதுவெல்லாம் இந்த உலகத்தோடு அழிந்துவிடக்கூடியவையாக இருந்தாலும் அல்லாவிற்காக வேண்டி எந்த நேசம் அல்லாவுடைய விருப்பத்திற்காக இருக்கிறதோ அந்த நேசம் மறுமை வரை வரும் என்ற ஒரு சிந்தனை இருந்தாலும் ஒரு சிறப்பு இருந்தாலும் அல்லாஹுடைய நேசம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய விருப்பத்தை நாம் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். ஆனால் அதை பெரும்பாலான முஸ்லிம்கள் அது போன்ற ஒரு எண்ணங்களில் இருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. எத்தனையோ மக்கள் தொழுகிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள், இன்னும் பிற நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடிய மக்கள் கூட நாம் எந்த கடவுளை எந்த அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கிறோமோ எந்த அல்லாஹுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவனுடைய நேசம் எனக்கு வேண்டும், அவன் என்னை பிரியம் கொள்ளக்கூடியவனாக மாற வேண்டும். என நாம் பிரியம் கொள்வது என்பது ஒன்று, ஆனால் அல்லாஹ் நம்மை பிரியம் கொள்வது என்பது அது அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய விருப்பத்தை அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சில வழிமுறைகளை வந்து அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிறான். சில வழித்திட்டங்களை சில செயல்முறைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிறான். அதையெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் எந்த ஒரு செயலை செய்கின்ற பொழுது அது அல்லாஹ்விற்காக வேண்டி என்று அமைகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நேசம் ஒருபுறம் வந்தாலும் சில காரியங்களை சில விஷயங்களை சொல்கின்ற பொழுது அந்த காரியங்களை நாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நேசம் அல்லாஹ்வுடைய விருப்பம் நமக்கு ஏற்படுவதாக அல்லாஹ்வே நமக்கு திருமறையில் பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிறான். அதில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த விஷயங்களின் மூலமாக அதை நாம் ஆழமாக பதிய வைத்து அந்த செயல்களுக்கு உரியவர்களாக மாறி அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் நம்மை நேசித்து விட்டால் என்னவெல்லாம் சிறப்பு இருக்கிறது என்பதை இறைத்தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியும் பார்க்க இருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நேசம் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பம் என்பது இருக்கிறதே இந்த உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒன்று. எத்தனையோ வசதி படைத்தவர்கள் எதை எதையோ விலை கொடுத்து வாங்க முடியும், ஆனால் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறதே அது அல்லாஹ் எதை நமக்கு சொல்லித்தருகிறானோ அது போன்ற காரியங்களை செய்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும் என்பதை நாம் உறுதியாக உள்ளத்திலே பதிய வைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறாதனால தான் என்ன ஆகிப்போச்சு இன்றைக்கும் இஸ்லாமியர்களிடத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளெல்லாம் நேசிக்கலை, அல்லாஹ் நம்மளை வந்து பிரியம் கொள்ளலை. அப்போ அல்லாஹ் பிரியம் கொண்டவர்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கிட்டாங்க நம்ம மக்களை, அவங்கள தான் யார் அவுளியா அவுளியாக்கள் என்று சொல்லி இவர்களாக ஒரு ஸ்டாம்ப் அடித்து வச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா. அவங்கள மட்டும்தான் அல்லாஹ் நேசிக்கிறான், அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் நேசிக்கிறார்கள், இப்படி ஒரு குறுகிய மனப்பாங்கோடு இஸ்லாமிய மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது மிகப்பெரிய தவறு. இது இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வை இன்றைக்கு கடவுளாக ஏற்றுக்கொண்டு விட்டோமோ அல்லாஹ்வை இன்றைக்கு வணக்கத்திற்குரியவனாக நாம் எடுத்துக்கொண்டு விட்டோமோ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த தாரிகி மந்திரத்திற்கு சொந்தக்காரனாக அல்லாஹ்வை நாம் வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொண்டு விட்டோமோ அப்பொழுது அவன் சொல்லித்தரக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் செய்கின்ற பொழுது அவனுடைய நேசத்திற்குரியவனாக அவனுடைய பாசத்திற்குரியவனாக இந்த உலகத்தில் நாம் மாற முடியும். அது மறுமை வரை நம்மளை கொன்றடை செய்து அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக மறுமையிலும் நம்மால் வாழ முடியும் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் சூரா அல் பக்கராவில் 195வது வசனமாக அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வஅன்ஃபிகூ ஃபீ ஸபீலில்லாஹ் வலா துல்கூ பிஐதீகும் இலத் தஹலுகா வஅஹ்ஸினூ இன்னல்லாஹா யுஹிப்புல் முஹ்ஸினீன். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரெண்டு செய்திகளை சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள், செலவு செய்யுங்கள் சொல்லிவிட்டு அடுத்து ரெண்டாவது செய்தி என்ன சொல்கிறான், வலா துல்கு நீங்கள் போட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறான். ஐதீக்கும் இலத்தகுலுக்கா உங்களை அழித்து விடக்கூடிய அல்லது நாசமாக்கி விடக்கூடிய அல்லது மோசமான காரியங்கள் இருக்கிறதே அதிலே உங்களுடைய கையை நீங்கள் போட்டு விடாதீர்கள். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுடைய கரங்களை எல்லாம்
நல்ல கரங்களாக நல்ல கைகளாக சுத்தமான கைகளாக உங்களுடைய கைகளை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சம்பாத்தியம் இருக்கிறதே அது இந்த கைகள் மூலமாகத்தான் உங்களுக்கு ஏற்படுகிறது. ஏன்னா கை இல்லாமல் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த கையின் மூலமாகத்தான் உங்களுடைய எல்லா தேவைகளுமே நடைபெறுகிறது. எனவே அந்த கையை நீங்கள் ரொம்ப கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் செலவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த செலவினங்களுக்கு கூட நீங்கள் இந்த கையை பயன்படுத்துகிறீர்கள். எனவே அந்த செலவினங்கள் நல்லதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை விருப்பப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் அப்படி செலவழிப்பதன் மூலமாக அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியதாக மாற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு வஹ்ஸனூ நல்லது செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். இந்த உலகத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாகத்தான் இருக்கணும், தீயது எந்த வகையிலும் செய்யவே கூடாது. ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், அல்லாஹ் நல்லதங்கள் யார் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ இந்த உலகத்தில் நல்லது நம்ம எது செய்தாலும் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குள்ளதாக மாறிவிடுகிறோம். அதனால்தான் ஒற்றை வரி இல்லை அரை வரியில் இறை தூதர் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மஅரூஃபின் சதகா, எல்லா நல்லறங்களுமே தர்மம் என்று சொன்னார்கள். எது நல்லதாக இருக்கிறதோ அது எல்லாமே தர்மம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எழுதப்படும், உங்களுக்கு நன்மை என்று எழுதப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்போ நாம் நன்மையாக எப்பொழுது மாற்ற முடியும், அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நன்மையாக சொல்லி இருக்க வேண்டும். அவங்க சொன்னதை நாம் செய்கின்ற பொழுது அது அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியதாக அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரியதாக மாறிவிடுகிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கிறோம். அப்போ நல்லது செய்யும் போதெல்லாம் சைத்தான் அப்படி செயலில் வருவான், ஒன்ன மாதிரி நல்லது செய்யக்கூடிய ஆள் உலகத்தில் யாருமே இல்லைப்பா அப்படின்னு வந்து இன்னொரு ஆள் மூலமாக சொல்ல வைப்பான். சொல்ல வச்சோடனே என்னாகும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் மனசில் லேசாக பெருமை வரும். பெருமை வந்தோடனே எல்லாம் சேர்ந்து அழிஞ்சு போயிடும், முடிஞ்சு போச்சு. அது எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் அல்லது சின்ன விஷயங்கள் அப்படி போயிட்டுருக்குறீங்க, சின்ன ஒரு முள் கிடக்குது அல்லது சின்ன ஒரு தூசி கிடக்குது, ஒரு பேப்பர் கிடக்குது, அதை அப்படி நீங்கள் எடுத்து போட்டு போயிட்டே இருக்கிறீங்க, எடுத்து போட்டுட்டு இப்படி திரும்பி பார்ப்பது இருக்கு பாருங்கள், அங்கே தான் சைத்தான் வருகிறான். அப்படி போட்ட உடனே நம்ம யாரும் பார்த்தாங்களா, பார்த்துட்டாரா, சரி அப்போ என்ன நினைப்பார், இவர் இந்த தூசியை கூட எடுத்துருவார் போல தெரியுது, இவர் இந்த அளவுக்கு வந்து தன்னார்வமாக வந்து என்ன செய்யக்கூடியவராக இருக்கார், நல்லது செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சைத்தா வந்து அடிப்பான். ஒரு பின் அடித்து விட்டான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ஆனால் அந்த சின்னது தான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க தெருவில் கிடக்கக்கூடிய மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய அந்த பொருளை அகற்றுவது இருக்கிறது, அதுவும் ஈமானில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். ஈமான் வந்து பல கிளைகள் இருந்தாலும் அதில் ஒரு கிளையாக அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கலாம். அதை செய்கின்ற பொழுது சைத்தான் வருவான், வந்து இது நாம் யாருக்காக வேண்டி செய்தோம், அல்லாஹ்விற்காக வேண்டி செய்தோமா அல்லது அடியார்களுக்காக வேண்டி செய்தோமா, சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி என்று இன்றைக்கு வருகிறதோ அது அல்லாஹ் நன்மையாக மாற்றுவது மட்டுமல்ல, அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறாங்க, இதை விட சிறப்பு வேறு என்ன வேணும். இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை நேசித்து விட்டான், அல்லாஹ்வுடைய பிரிய நம் மீது ஒளி வந்து விடுகிறது, அல்லாஹ் நம்ம அன்பு கொண்டுட்டான்னு சொன்னால் அதை விட சிறப்பு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வஹ்ஸனூ இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், நல்லது செய்யுங்கள், யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல் அடுத்து அல் முத்தகீன் என்று சொல்லக்கூடிய இறையச்சமுடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே அஞ்சி வாழ வேண்டும். இந்த உலகத்தில் யாருக்காக வேண்டி எதற்காக வேண்டிய ஒரு அச்சமும் பயமும் தேவையே கிடையாது, அது வரவே கூடாதுங்க. இன்னைக்கு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பல மாதிரி பீதிகள் ஊட்டப்படுகிறது, இந்த பீதி ஊட்டுறதுக்கு அவசியமே கிடையாது. அது எதிரி இன்னைக்கு தான் இருக்கிறானா, இன்னைக்கு தான் எதிரி இருக்கிறானா, இன்னைக்கு தான் அபூஜைகள் இருக்கிறானா, அன்னைக்கு அபூஜைகள் இல்லையா, சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தான் அபூஜைகள் இருந்தான், அதுக்கு முன்னாடி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிரௌன் இருந்தானே மூசா அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, ஏதோ நம்முடைய காலத்தில் தான் மோடி இருக்கிறார், நம்முடைய காலத்தில் தான் வந்து அமித்ஷா இருக்கிறார்,
நம்முடைய காலத்தில் இவர்கள்லாம் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான பீதியை ஏற்படுத்தி ஒரு மாதிரியாக வந்து என்ன செய்ய பயப்படக்கூடிய மக்களாக நாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாவை அஞ்சினோம்னு சொன்னால் அல்லாவுடைய நேசம் வந்தோம், அல்லாவுடைய நேசம் வந்த பிறகு இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் மடிந்தாலும் எல்லாமே நன்மையாக மாறுது. ஆனால் அதுக்கு யாரும் தயாராக இல்லை. அது போன்ற ஒரு ஈமானை நாம் உருவாக்குவதற்கு தயாராக இல்லை. காலங்காலமாக எதிரிகள் இருந்திருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் தொட்டு கடைசியாக வந்த இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரை நபிமார்களுக்கு எதிரிகள் இருந்திருக்கிறார்கள். நபிமார்கள் வந்து நபிமார்களை கொன்றிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். யக்துலூன நபியீன, நபிமார்களை கொன்றிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ரொம்ப மோசமானவங்க தானே இருந்திருக்கிறாங்க. ரொம்ப மோசமானவங்க இருந்தால் தானங்க நபிமார்களை கொன்றிருக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்களை, இஸ்லாமிய ஈமான் உள்ளவர்களை முஸ்லீம்கள் என்பதற்காக வேண்டி கொல்லப்பட்ட உடனேயே எது அந்த கொல்லப்பட்டதற்கு ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு ஜனநாயக ரீதியில் இது போன்றது நாம் அணுகி அதற்கான போராட்டங்களை கையில் எடுத்து அது போன்ற உரிமைகளை மீட்க வேண்டும் என்பது தனி. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு அதையெல்லாம் வைத்து ஒரு பயமுறுத்தக்கூடிய, அதையெல்லாம் வைத்து ஒரு பிரம்மாண்டமாக பேசக்கூடிய, இன்னும் இளைஞர்களை உசுப்பேற்றக்கூடிய இந்த காரியங்களை செய்யக்கூடாது. இதை செய்கிறது அல்லாஹ் விரும்பலை. அல்லாவை மட்டுமே அஞ்சி வாழ வேண்டும் என்ற இறைச்ச முடிவுகளாக நம்முடைய இளைய சமூகத்தை மாற்ற வேண்டும். நம்முடைய எல்லா மக்களுக்கும் அந்த எண்ணங்கள் தான் வர வேண்டும். அல்லாவை அஞ்சி வாழக்கூடிய அந்த மக்களாக இருக்கின்ற பொழுது அல்லாவுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் மாறுகிறோம் என்பதை அல்லாஹ் திருமதி குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டான். அதை சூரத்து ஆலி இம்ரான் 76வது வசனமாக சொல்கின்ற பொழுது வலாம நௌஃபா பிஅஹ்திஹி வத்தகா ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அல்லாவை யார் வந்து அஞ்சி வாழ்கிறார்களோ அந்த அஞ்சி வாழக்கூடிய இறையச்சமுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை வந்து பார்க்கிறான். அதே போல அடுத்து பொறுமை இருக்குது பாருங்க, பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இதெல்லாம் பாருங்க ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்டதுங்க. நல்லது செய்யணும், அது செய்யும் பொழுது இறையச்சத்தோடு செய்யணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற அச்சத்தோடு செய்யணும். அப்படி இந்த உலகத்தில் செய்து வாழ்கின்ற பொழுது சில இன்னல்கள், சில கஷ்டங்கள் வரும். அப்படி வருகின்ற பொழுது அங்கே பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அப்படி பொறுமையை மேற்கொள்கின்ற பொழுது அந்த பொறுமையாளர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே 3வது அத்தியாயம் சூரத்து ஆலி இம்ரானில் 146வது வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வகையும் மின் நபியின் காத்தல மஹு ரப்பியூன கசீர் ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் வமா லஅஃபு வமஸ்தகானு வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன். இங்கே ஒரு உச்சகட்டமான ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரப்பியூன் அப்படிங்கறான். ரப்பியூன் அப்படின்னு சொன்னா ரப்போடு உள்ளவர்கள், ரப்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுக்குரியவர்கள், இறை எடியார்களாக இந்த உலகத்தில் இருந்தாங்க பாரு. அவங்கள பத்தி சொல்றான், காத்தலமாக எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றார்களே அந்த நபிமார்களோடு அந்த இறை அடியார்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய அடியார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சேர்ந்து போர் செய்தார்கள். அப்படி போர் செய்யும் பொழுது என்ன இந்த உச்சகட்டம் இதாங்க. போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஓடி வந்துடுறான் பாருங்க. அதுதான் ரொம்ப மோசமானது. அதற்கு அடுத்த ஸ்டேஜ் பூராமே வந்து கொஞ்சம் பொறுமை காப்பதற்கு கொஞ்சம் இடம்பாடு இருக்கிறது. ஆனால் அந்த போர்க்களம் என்பது இருக்குது பாருங்க, அது ரொம்ப மோசமானது. புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கிறது. அதனால தான் இறைத்தூதரை எச்சரித்தாங்க. பெரும் பாவங்களில் ஒன்று புறமுதுகு காட்டி ஓடுவது என்றெல்லாம் எச்சரிக்கை செய்தாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவர்கள் இப்படி போர் செய்தார்கள், அப்படி போர் செய்கின்ற பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு கஷ்டங்கள் நெருடல்களுக்காக வேண்டி அவர்கள் சோர்வடைந்தார்களா பலவீனப்பட்டார்களா என்று சொன்னால் இல்லை, மாற்றமாக அவர்கள் பலமாக இருந்தார்கள், அவர்கள் பலமாக வாழ்ந்தார்கள். அது மாத்திரமல்ல பொறுமையாக இருந்தார்கள். அங்க பொறுமை தான், சகிப்புத்தன்மையோடு இருந்தார்கள், பொறுத்து கொண்டார்கள். அப்படி பொறுத்து கொண்டதன் காரணமாக அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மட்டும் அல்லங்க, அதற்கு முன்னாடி உள்ள காலத்தில் உள்ள மக்கள் செய்த அந்த போர்க்கள காட்சி
அந்த போர்க்களத்திலே அவர்கள் நின்ற விதங்கள், அவர்கள் அங்கே எதிர்கொண்ட விதங்கள், அந்த போர்க்களத்தில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தாங்கி அவர்கள் பொறுமை கொண்டதின் காரணமாக அல்லாஹ் அந்த பொறுமையாளர்களை நேசிக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் இங்கே பதிவு பண்ணுறான். அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ் எந்த சோதனை கொடுத்தாலும் சரி, அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக மாறிவிடுகிறோம். அப்போ பொறுமை என்பது ஒரு மூமின்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இது இன்னைக்கு எத்தனை மூமின்கள்ட்ட இருக்குன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அப்படி இருந்த அருளுக்குரியவர்கள் இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் பக்குவப்படணும், நம்மை நாமே மாற்ற வேண்டும். ஒரு கட்டத்தில் ஒரு காலத்தில் இல்லை என்று சொன்னால் அடுத்தடுத்த காலங்களிலே அடுத்தடுத்த கட்டங்களிலே உபதேசங்கள் வருகின்ற பொழுது, மார்க்கத்தில் பற்று வருகின்ற பொழுது, இபாதத்துகள் வடக்க வழிபாடுகள் கூடுகின்ற பொழுது, இன்னும் அல்லாஹ்வோடு நெருக்கங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த தன்மைகளை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ பொறுமையாளர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். அடுத்து யாரு? அல் முத்தவக்கிலூன், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள். இது பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று அப்படியே ரிலேட்டடாக இருக்கும். நம்ம முதல்ல இருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்க, நல்லது செய்கிறது, அடுத்து இறையச்சம், அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுமை, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தவக்குள் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை வந்து அசையாமல் இருக்கணும். எப்படி ஒரு பக்கம் இறையச்சம், அந்த பயம் என்பது உள்ளத்தில் அல்லாஹ் மட்டும்தான் நிற்கணும். ஒரு பாம்பை கண்டு பயப்படலாம், ஆனால் அந்த பயம் அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய அந்த பயம் இருக்கு பாருங்க, அந்த பயத்துக்கு ஈடாக இருந்துடக்கூடாது. இந்த பாம்பு என்ன செய்ய ஒன்றும் செய்யாது, பாம்பை பிடிக்கத்தானே செய்கிறான், பாம்பை கண்டு அடிக்கத்தானே செய்கிறான், பாம்பை காலில் மிதித்து சாவடிக்கத்தானே செய்கிறான். ஆனால் அந்த பாம்பை கண்டவுடனே படையை நடுங்கும் அதெல்லாம் சொல்லி வச்சிருப்பான், அது உண்மை கிடையாது. இவன் சொல்லி வச்சிருக்கலாம் படை நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும் சொல்லி, அது எல்லாம் வந்து வேறொரு காரணங்களுக்காக சொல்லப்பட்டதை இதில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க நம்மளுக. ஆனால் அப்படி அல்ல, பாம்பை கண்டால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சிந்த பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி பார்த்து பயப்படுறான். ஒரு பள்ளி அடிக்க சொன்னால் பள்ளி அடிக்க தரம்ப தைரியம் வரமாட்டேங்குது. அதனால் நம்மளை என்ன செய்ய போது ஒன்றுமே செய்யலை. தீங்கு தரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை நம்ம கொள்வது தவறல்ல. அதே நமக்கு இஸ்லாம் வந்து கொள்ள சொல்லுது, அதில் கூட இன்றைக்கு பயம் வருகிறது என்று சொன்னால் அப்போ அங்கே அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் வந்து ஓங்கி நிற்கலை. அப்போ தவக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது எந்த வகையிலும் அப்படியே மாறக்கூடாது. மாறாமல் அசையாமல் அந்த தவக்குள் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன். நிறைய அப்படிதான் சொல்கிறாங்க, யுஹிப்பு யுஹிப்பு அப்படிங்கிறான். யார் சொல்கிறான்? இன்னல்லாஹ யுஹிப்பு. சத்திய வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொல்கிறான், உறுதி பிரமாணம் கொண்ட வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் யார் தவக்குள் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இது எங்கு சொல்கிறான், எதுக்காக வேண்டி சொல்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான், வஷா வீருகும் ஃபில் அம்ர், ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் உட்காந்து மீட்டிங் போடு, மஷூரா பண்ணுங்க அப்படிங்கிறான். இன்றைக்கி இந்த மஷூரா கூட கேலி குத்தாக இருக்குது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா. அது எல்லா இடத்துலையும் ஜமாத்துகளில் பார்த்தீங்கனாலும் சரி, சங்கங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அமைப்புகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, கட்சிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படி கூடி பேசுவது அந்த அந்த மஷூராவுடைய அந்த முக்கியத்துவமே வந்து பல இடங்களில் அது கேவலமாக ஆக்கப்படுகிறது. நல்லா பாதுகாக்கணும். அந்த மஷூரா என்பது எவ்வளோ உன்னதமானது, இதெல்லாம் எவ்வளோ அழகாக பதிவு பண்ணுறான். நீங்கள் மஷூரா பண்ணித்தான் ஆகணுங்கிறான். நீங்கள் மஷூரா பண்ணாமல் எந்த ஒரு காரியமும் தனி மனிதனாக செய்யக்கூடாது, அங்கே தனி ராஜ்யம் வரவே கூடாது என்று எல்லாம் எதிர்பார்க்குறான். உண்மன் ஷோ வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற நல்ல மிக தெளிவாக இருக்கிறான். நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அழகான முறையில் ஆலோசனை பண்ணி ஆலோசனை செய்யுங்க. இன்றைக்கி ஆலோசனை நடக்குதா? அலசல் நடக்குதான்னு சொன்னால் அப்படி கூடி பேச வேண்டியது, மேல்மட்டம் பேச வேண்டியது, எடுக்க வேண்டிய முடிவுகளை உட்கார்ந்து மஷூரா என்ற பேர்களை வந்து போட்டு விட்டு போக வேண்டியது. அது இவர் அவர் இந்த கட்சி அந்த கட்சி இந்த ஜமாத் என்று சொல்லலை, பெரும்பாலும் அதுதான் நடக்குது. நாம் சிறு பிராயத்திலிருந்தே ஒவ்வொரு இடத்துலையும் உட்கார்ந்து பார்த்த காட்சிகள் அது. இன்னைக்கு அந்த காட்சி போயிட்டு இருக்குன்னு சொன்னால் என்ன இறையச்சம் உங்கள்கிட்ட வந்துச்சு? இந்த மஷூராவின் மூலமாக எடுக்கக்கூடிய அந்த முடிவுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பவர் என்ன, சக்தி என்ன? அல்லாஹ் சொல்றான், வஷாவிருஹும் ஃபில் அம்ர், சொல்லிவிட்டு என்ன தெரியுமா சொல்றான், ஃபைதா அஸம்த ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, சுபஹானல்லாஹ். அது ஓரளவு தாங்க தமிழ் படுத்தலாம்,
மற்ற மொழிகளில் ஓரளவு தான் சொல்ல முடியுமே தவிர அதை நீங்கள் அப்படியே ரசிக்கின்ற பொழுதுதான் அது உள்ளபூர்வமாக அது உள்ளத்தில் வந்து ஏறி அதனுடைய தாக்கத்தை வந்து நம்மால் பெற முடியும். சொன்னது என்ன, அரை வரி அல்ல கால் வரி தான், ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தான், ரெண்டே ரெண்டு வார்த்தைகள். காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். அப்போ ஆலோசனை செய்யுங்க, உட்கார்ந்துருங்க, பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, எந்த வேணாலும் பேசுங்க. பேசின பிறகு ஒரு முடிவு வர வேண்டும். ஃபைதா அசம்த, நீங்கள் பேசி அந்த பேச்சில் ஒரு முடிவு ஏற்பட்டு விட்டால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்கல் நம்பிக்கை வைத்து விடுங்கள் அப்படிங்கிறோம். அல்லாஹ் நம்முடைய இந்த காரியத்தை கண்டிப்பாக வெற்றியாக ஆக்குவான், அல்லாஹ் இதை வந்து நிறைவேற்றி தருவான் என்ற அந்த உறுதியை கொண்டு அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னு சொன்னா அது அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் மாத்திரமல்ல, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், நிச்சயமாக அல்லாஹ் இது போன்ற நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கக்கூடிய பட்டியலில் ஒன்று இது. அதனால இது மஷூராக்க மட்டும் சொன்னதுன்னு நினைச்சிடக்கூடாது, எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வின் மீது ஹக்க தவக்குல், முறையான நம்பிக்கை வைக்க சொன்னார்கள். முறையற்ற நம்பிக்கை இல்லை. முறையற்ற நம்பிக்கை என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில் வாங்கத்தான் சொல்லி கும்பிடுவாங்க, கடை இருக்குத்தான் சொல்லுவாங்க, அல்லாஹ் பார்த்துக்கிறவாம்பா, இதெல்லாம் இது கேலி கூத்து. அல்லாஹ் சொல்ற ஹக்க தவக்குலுங்கிறான், சத்தியமான நம்பிக்கை, முறையான நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் சொல்றான். என்னுடைய வேலை போயிரும் தா, அல்லாஹ் பார்த்துக்கிறோம் வாங்க. எத்தனை பேத்தினுடைய வேலை போச்சு, எத்தனை பேத்தினுடைய நிறுவனங்கள் போயிடுச்சு, இது முறையற்ற தவக்குள். இதை சூழல இஸ்லாம் சிலர்களது அப்படி நினச்சிட்டு விடுறாங்க. ஒன்று முறையற்ற தவக்குள், முறையான தவக்குள் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்கிறது இஸ்லாமிய அழகாக சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அழகாக புரிய வச்சாங்க. படிக்காத மாமேதைங்க, ரத்தின சுருக்கமாக பேசக்கூடியவர், சில விஷயங்கள் புரியாது என்பதற்காக வேண்டி ஓமானங்களை உதாரணங்களை சொல்லக்கூடியவர், ஒரு படித்த பட்டதாரி மேதைகள் கூட சொல்ல முடியாத சில உதாரணங்களை சொல்லக்கூடியவர், ஒரு ஆய்வின் மூலமாக வெளிப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் உதாரணங்களாக ஓமானங்களாக சொல்லக்கூடிய பெரிய உத்தமர் அவர். சொல்றாரு, பறவையை பாருங்கள் அப்படிங்கிறார். நம்பிக்கை வேண்டுமா, நீ போய் அங்கங்கே எங்கேயாவது போய் சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காத, பறவைகளை பார். பறவை கூட்டம் காலையில் எந்திரிக்குது பாருங்க, எந்திரிக்கும் போது பிளான் பண்ணுதா, நான் இன்னைக்கு மளிகை கடை வச்சிருக்கு திறக்க போகிறேன், இன்னைக்கு வந்து ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் வேலைக்கு போகிறேன், இன்னைக்கு நான் வந்து தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்க்குற வேலைக்கு போகிறேன், அது மாதிரி விவசாயம் பண்ண போனால் விவசாயத்துக்கு போகிறேன், ஏதாவது பிளான் பண்ணியிருக்குதா காலையில் எந்திரிச்சு? இல்லை, காலையில் எந்திரிச்ச உடனே அது எப்படி போகுது, இறைதேடி செல்கிறது, உட்காந்துக்கரல. அல்லாஹ் தருவான், யாராவது வாயில் கொண்டு வந்து போடுவாங்க பழத்தை, யாராவது வாயில் கொண்டு வந்து இட்லியை போடுவாங்க, சோத்தை போடுவாங்க, அல்லது அரிசியை இறச்சி விடுவாங்க, கீழே இறங்கி கொத்தி தின்ட்டு போய் மேலே உட்காந்துக்கரலாம், இந்த நம்பிக்கை இல்லை. காலையில் எந்திரிச்ச உடனே நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும், இறை தேடி செல்ல வேண்டும் என்று காலையில் ஒட்டிய வயிறோடு செல்கிறது, மாலையில் வயிறு நிரம்பிய நிலைமையில் திரும்புகிறதே, இதுதான் தவக்குள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓமான சொன்னாங்க, உதாரணம் சொன்னாங்க. அதனால் நம்பிக்கை என்பது அசையாது இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது மட்டுமே இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கையுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இன்னும் ஏராளமாக அல்லாஹ் பட்டியல் போகிறான், குர்ஆனில் பாருங்கள் எங்கேயெல்லாம் அப்படி அல்லாஹ் சொல்கிறான்னு பாருங்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன், இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தவக்கிலீன், வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், இப்படி சொல்லி அல்லாஹ் பல்வேறு செய்திகளை சொல்கிறான். அது மாதிரி வந்து வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், நீதவான்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதுபோக இன்னும் ஒரே ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதே பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்தருவான் அப்படிங்கிற செய்தியைத்தான் இந்த அல்லாஹ்வுடைய நேசம் நம்மீது வருவதற்கான காரண காரியங்களாக சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறான். இன்குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய முகப்பத்து உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறான். எங்க நம்ம ரொம்ப அப்படி கேட்கணுமாங்க நம்மள்கிட்ட,
ஏங்க நம்மகிட்ட ஒரு மேலிடம் ஒரு 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 முதலமைச்சர் நீ கூப்பிட்டு நம்மகிட்ட பேசிட்டாரு வச்சுக்கணும் அப்படியே விடப்படப்பாயிரம் ஒண்ணுமே இல்லை அவனுக்கு அது பெருசா தெரியுது. இவர்கள் எல்லாம் யாருங்க? இவர்கள் எல்லாம் யார்? சாதாரண மனிதர்கள். மறுமையில் வந்து ஒரு பலனும் தர முடியாதவர்கள். வெற்றிக்குரியவர்களாக இருந்தாலும் கூட சிலர்கள் அவர்கள் வந்து மறுமையில் பலன் தர முடியாதவர்கள். ஆனால் நம்மை அழைக்கிறான் பாருங்க யாரவன்? ரப்பு அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறான். இன் இன் குந்தும் தஹிப்பூன் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமா? அப்போ நேசம் வேணும்னா என்ன சொல்லணும்? இன்றைக்கி போய் நம்ம ஒரு ஆளை போய் பார்க்கணுங்கிறோம், அவரை பார்க்கணும்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப பிரியமானது இந்த ஐட்டம் இதை கொண்டு வந்திருக்காங்கிறான், அல்லது அவருக்கு இந்த மாதிரி தேவைகள் இருக்குது இதை கொண்டு வந்து வீட்டில் இறக்கிருங்க அப்படிங்கிறான், அல்லது இவ்வளோ காசு எதிர்பார்ப்பார கொடுத்துருங்க அப்படிங்கிறான். அது கொடுத்தாதான் வேலை நடக்குது, அல்லது அவர் வந்து நம்மளை என்ன செய்கிறாரு கொஞ்சம் அப்படி ஏறு எடுத்து அப்படி பார்க்குறாரு. ஆனால் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான் பாருங்க, அவனுக்கு ஒன்றுமே கேட்கலை. என் குண்டும் துஹிப்பூன் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டுமா? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே சொல்லுங்கள். எங்கே போய் ஜாயின் பண்ணுறான்? அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும்னு சொன்னாலே அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். பின்பற்றினால் கிடைப்பது என்ன? யுஹிப்புக்கும் அல்லாஹ் வயஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூரு ரஹீம். ரெண்டு விஷயங்களை சொல்கிறான். நீங்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி விடுகிறீர்களோ அடுத்து கிடைப்பது என்ன? அல்லாஹ் உங்களை நேசம் கொள்கிறான், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ் மன்னிப்பவன் மட்டுமல்ல அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கக்கூடிய செய்தி சூரத்து ஆலி இம்ரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய நேச வேணும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை முழுக்க முழுக்க பின்பற்றணுங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை தான் பின்பற்றணும்னு சொல்லி வாய் கிழிக்க மீளாது மேடையெல்லாம் போட்டு பேசியாச்சு. அது எல்லாம் ஒரு உதட்டு பேச்சு, வெறும் வாய் பேச்சு, வாய் சவுடால் பேச்சு. ஆனால் செயல்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்திபா ஒரு ரசூல் என்று சொல்லக்கூடிய ரசூலை பின்பற்றக்கூடியது வருதான்னு சொன்னால் இல்லை. எல்லா விஷயங்களையும் ரசூலை பின்பற்ற வேண்டும். காலையில் எந்திரிக்கிறோம்னாக்க எந்திரிக்கிறோம், எந்திரிக்கும் பொழுதே ரசூலை பின்பற்றி தான் எந்திரிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹியானா பாதமா அமாத்தனா வெயிலை நுசு, இப்படி தான் எந்திரிக்கணும். எந்திரிச்ச உடனே ரெண்டு கையில் அப்படி தேய்ப்பாங்க, தேய்ச்சிட்டு உறக்கத்தை போக்குவார்கள். நம்மால் அப்படியே உறங்கிட்டே வர்றான், பள்ளிவாசலுக்கு வர்றதை பார்த்தா பதிரில் சிலது அப்படியே அந்த உறக்க கண்ணோடு வர்றான். அந்த உறக்க கண்ணு போயிடக்கூடாது, அந்த உறக்கணதோடு அப்படியே தொழுக வேண்டியது, அந்த உறங்கிட்டே திரும்ப நடந்து போய் திரும்ப தூங்கிட வேண்டியது. இப்படி கேஸுகள்லாம் பார்க்குறான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உறக்கத்தை போக்கிடுவாங்க, போக்கிட்டு அடுத்து என்னெல்லாம் செய்கிறோமோ எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய சொன்னார்கள் என்று செய்யணும். பல்லு விளக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் பல்லு விளக்க சொன்னாங்க, சுத்தத்தை சொன்னாங்க, அதனால் பல்லு விளக்குறேன், அப்போ தான் அந்த சுண்ணத்தாக மாறும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒலி செய்ய சொன்னாங்க, ஒலி செஞ்சாச்சு, பாத்ரூமுக்குள்ளே போகிறோம், பாத்ரூமுக்குள்ளே போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன செஞ்சாங்க, துவா ஓதிட்டு போக சொன்னாங்க. இடது காலை வச்சு போகிறதுக்கு ஹதீஸ் இல்லை, வேறு வழி இல்லை, அது வந்து என்ன நல்ல இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி இடது காலை வச்சு போகிறாங்க. ஆனால் ஹதீஸ்கள் வந்து பதிவு செய்யப்பட இடது காலை வைத்து தான் போகணும்னு சொல்லி, பாக்கி எல்லா நல்ல விஷயங்களும் வலதுபுறத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுனால அது ஒரு மோசமான இடமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படி வந்து பதிவாகி போச்சு அவ்வளோதான் மக்கள்கிட்ட. அப்போ உள்ளே போகும்போது துவா ஓத வேண்டுமா என்று சொன்னால் துவா ஓதி விட்டு தான் செல்லணும். துவா ஓதிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா அதுவும் நன்மையாக மாறுது. ஏன்? அது இத்திபா ஒரு ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தான் உள்ளே போச்சு, நாங்கள் ஓதிட்டு உள்ளே போயிட்டு இப்படி தான் சுத்தம் பண்ண சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி இப்படி தான் வெளியே வர சொன்னாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகின்ற பொழுது அது அல்லாஹ்வுடைய நேசம் நம் மீது வந்து விடுகிறது, அல்லாஹ் நம்மை பிரியம் கொள்ளக்கூடியதாக மாறிவிடுகிறது. அப்படி அல்லாஹ் பிரியம் கொள்ளக்கூடியதாக மாறிவிட்டால் என்ன நடக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதை அடுத்த ரெண்டாவது குதுபாவில் ஒரே ஒரு செய்தி தான், அந்த செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாம் ரொம்ப நிறைவு செய்வோம். பஹர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல் ஏன்னா நிறையா வந்து 75% பின்னாடி தான் வந்திருக்கிறோம், அதனால் என்ன சொல்லியிருக்கிறோம் முதல்ல என்ன சொன்னாங்கன்றே தெரியாது. இது இங்கே மட்டுமல்ல எல்லா ஊர்லேயும் நடக்கக்கூடிய குளறுபடிகள்,
இமாம் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எந்த இமாமும் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் அப்படியே ஒரு விரண்டு வந்து இங்கே நின்று சொல்லிட்டு போகிறதில்ல, அப்படி சொல்லிட்டு போக முடியாது. சொல்லிட்டு போகும்போது தப்பு தவறு வந்து சொன்னால் உடனே என்ன செய்வீங்க, நெஞ்சு சட்டியை பிடிங்கன்னு சொல்லி வச்சுருக்கான். சும்மா சாதாரணமாக கேட்டால் சொல்லிடுவாங்க, நெஞ்சு சட்டியை பிடித்து கேட்க வேண்டும் அப்படி சொல்கிறதுனால பயந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்படிலாம் எழுதி தர தேவைப்பட்டால் தான் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா, அவளை கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க. வந்து ஜும்மாவில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜும்மாக்குன்னு வந்தவங்க கொஞ்சம் பேர், சும்மா வந்தவங்க நிறையா பேர். நம்ம ஏன் அதை சும்மான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்களை மலக்குமார்கள் வாசல் வந்து பதிவு பண்ணுறாங்க. எது வரைக்கும் பதிவு பண்ணுறாங்க, இமாம் மெம்பரில் ஏறுற வரைக்கும் அங்கே பதிவு நடக்குது. இமாம் மெம்பரில் ஏறினவுடனே அந்த பதிவு புத்தகத்தை சுருட்டிடுறாங்க. இப்போ காலையில் 9 மணிக்கு ஸ்கூலு அல்லது 9 மணிக்கு ஆஃபீஸ் போனவுடனே அட்டெண்டன்ஸ் போடுறாங்க. அது வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும் ஃபிங்கர், சரிங்களா, போனவுடனே அடிச்சாகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அது என்ன கணக்கில் வரும், ஆப்ஷன் கணக்கில் போட்டுருவாங்க. அப்போ அன்றைக்கி வேலை பார்த்து வேலை பார்க்கல, அன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலுக்கு வரலை, அன்னைக்கு காலேஜுக்கு வந்து காலேஜுக்கு வரல, ஆப்சண்ட் தானா. அதை நான் சும்மானு சொன்னேன். ஜும்மாவுக்கு வந்தவர்கள் ஏறக்குறைய 2 சஃபுகள், பாக்கி உள்ள சஃபுகள் எல்லாம் ஜும்மாவுக்கு வந்த நன்மை கிடைக்குமானா, அந்த ஹதீஸை வச்சு நான் தெளிவாக சொல்கிறேன். இல்லை, சும்மா வந்து விட்டு செல்கிறோம், பதிவில்லாமல் செல்கிறோம். பதிவில்லாமல் சென்றால் அல்லாஹ் இடத்துல என்ன மாதிரி கூலி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி பேசுகிற சப்ஜெக்ட் என்ன, அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம பெறணும். அல்லாஹ் நம்ம நேசிக்க தயாராக இருக்கிறான், ஆனால் அந்த நேசத்தை நாம் அடையணும் அப்படின்னு சொன்னால் ஜும்மா அன்றைக்கி கொஞ்சம் தியாகம் பண்ணித்தான் ஆகணும். அதனால தான் அரபு நாடுகளில் வெள்ளிக்கிழமை லீவ் விட்டாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை லீவ் விட்டு பழங்க, உங்களுக்கு நிறுவனம் இருந்தால் வெள்ளிக்கிழமை லீவ் விட்டு பழங்க. எங்கள் ஊரில் சந்தைங்க, அன்றைக்கி தாங்க வந்து மீனை யோம்பு சபத்தில் சனிக்கிழமை மீன் அள்ள மாதிரி இன்றைக்கி சந்தையில் அள்ள முடியும், பிரச்சனை இல்லை. ஜும்மா தொழுதுட்டு போய் அள்ளுங்க, தருவோம். அல்லாஹ் தராமல் இருக்க மாட்டாங்க, அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கணுங்க. நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பூட்டுவதனால் எனக்கு எந்த இழப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய விருப்பம் வரணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து உட்காந்துட்டோம்னு சொன்னான், முன்னாடியே வந்து உட்காந்துட்டோம்னு சொன்னேன். எவ்வளோ பெரிய சிறப்பு இது, இந்த நாளுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு, இந்த ஜும்மாவுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு. இந்த ஜும்மா என்பது எந்த அடிப்படையில் இப்படி இப்படி ஒரு கட்டமைப்பு சொல்லப்பட்டுச்சு, இனிமேல் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, இதா நூதியில் சொலா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அழகாக கூப்பிட்றான் நம்மளை. இந்த அழைப்பு உலகத்தில் எவனாலும் கொடுக்க முடியாத அழைப்புங்க. யா யுஹல்லதீன ஆமனு அப்படி அழைக்கும் பொழுதே, அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அப்படியே இதயம் இருக்கு பாருங்க, அப்படியே குழு குழு குழுங்குது. ஏன்னா கூப்பிட்றது யார் தெரியுமா, அல்லாஹ் கூப்பிட்றான். யாரை கூப்பிட்றான் தெரியுமா, நம்மளை கூப்பிட்றான். நம்மளை யாரு, தனித்தனி அப்துல்லா அப்துல் கர்ணா இல்லை, ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளேன்னு கூப்பிட்றான் பாருங்க. அப்படி கூப்பிடப்படுது ஒரு சந்தோஷமாக இருக்கு, ரப்ப அழைக்கிறான். அழைச்சிட்டு அழகா சொல்றான், இதா நூதியலி சொலாச்சி எவ்வளோ ஜுமா ஃபஸ்ட் இல்லா ரிக்ரில்லா, ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டால் ஃபஸ்ட் ரொம்ப ஸ்பீடு விரைந்து வாருங்கள் அப்படிங்கிறான். விரைந்து வாருங்கள், அதுக்காக வந்து பைக்கை வேகமாக ஓட்டிட்டு வந்து அடிச்சு அந்த மாதிரி ஆயிடறாதீங்க. விரைந்து வாங்கன்னா வேகமாக வாங்க, ஸ்பெஷலாக ஓடி வந்துடுங்க. மற்ற நேர தொழுகைக்கு போகிறத விட, மற்ற காரியங்களுக்கு விரைந்து வேகமாக செல்வதை விட இதற்கு கொஞ்சம் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்காக அடுத்த வாரம் ஸ்பீடாக வந்து வந்தான் சொன்னான் முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அது அல்ல, அந்த விரைவு அல்ல, விவேகமான விரைவு, அல்லாவை நினைப்பதற்காக வேண்டி விரைந்து வாருங்கள் சொல்லிவிட்டு எந்த தொழுகைக்கும் சொல்லாத ஒன்று வதருல் பை, வியாபாரத்தை விட்டுறப்பாங்க. நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், எப்படி பாவப்பட முடியும், வேலைக்கு போகும்போதே கேளுங்க. நான் வந்து 12:30 போவேன், 2 மணிக்கு வருவேன் அல்லது 2:30 வருவேன், எனக்கு வெள்ளிக்கிழமை இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னு கேளுங்க. கேட்கறதுக்கு பயம், நிறைய ஓனர்கிட்ட பேசுறதுக்கு பயம், பேசுறதுக்கு பயம். பலர்களும் போய் பேசுறது இல்லை, எப்படி பேசுறது, பேசுனா வேலையை விட்டு நிப்பாட்டிடுவான். நிப்பாட்டு முடிவு இருந்தால் ரிஸ்க்கு எங்கே வேணாலும் இருக்கும், அந்த ரிஸ்க்கை யார் தடுக்க முடியாது, அங்கே போனவொன்னே ரிஸ்க்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். அதுதான் தவக்கல், அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதில் நம்ம மேலே நேசம் கொண்டுருவான். அதனால் அதை வாங்க, பல தடவை நம்ம சொன்னது தான், அது சொல்லும்பொழுது நம்ம கஷ்டமாக இருக்கிறது, அமர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், பட் இருந்தாலும் யதார்த்தமாக தான், உண்மை அதுதான், ஜும்மாவுடைய நோக்கமாக தான். அல்லாஹ் ஜும்மாவை குறித்து வலியுறுத்தும் பொழுது வியாபாரத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான்.
அதை ரூல் பை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இதில் எல்லாமே அடங்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய வியாபாரங்கள் அல்லது நீங்கள் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் விட்டுட்டு வரணும். பெண்களுக்கு தான் அனுமதி, பெண்கள் வீட்டில் இருந்து கொள்ளலாம், பிரச்சனையே கிடையாது. நான் பெண்கள் அல்ல, நாம் வந்து தான் ஆகணும். அதனால் அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும்னு சொன்னால் அந்த தவக்குலை முறையாக வைங்க, வைத்து இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவையும் முறையாக நம்ம பேணுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் நம்மை நேசம் கொண்டு விட்டால் என்ன தினம் நடக்கிறது? அல்லாஹ் என்ன செய்கிறான்? இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் இதா ஹப்பாபுதன் தஆ ஜுபிரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபகால யா ஜுபிரைல் இன்னி உஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு. அல்லாஹ் ஜுபிரைல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்றான், கூப்பிட்டு இந்த அடியானை நான் நேசித்து விட்டேன், நீங்களும் நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறாங்க நம்ம செய்வோம்ல. இவர் என் ஃப்ரெண்டுங்க, அவரை ரொம்ப அத்தனை இப்படி பார்த்துக்குங்க, அல்லது நம்ம ஃப்ரெண்டுங்க, அவரோட நல்லா பழகிக்கோங்க, இப்படிலாம் வந்து இவர் அறிமுகப்படுத்துகிறாருங்க. அதை ரொம்ப பெருமையாக இருக்கிறதுமே அது ஒன்றுமே இல்லை. ஆனால் அல்லாஹ் யாரை நேசிச்சிட்டானோ அவனை ஜிப்ரீல் இஸ்லாத்தை அடையாளம் காட்டுறான். சரி, ஜிப்ரீல் இஸ்லாம் யார்கிட்ட அடையாளம் காட்டுறாங்கன்னு சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து இந்த மனிதனை நேசம் கொண்டு விட்டான், எனவே நான் நேசம் கொள்கிறேன், நீங்களும் நேசம் கொள்ளுங்கள் என்று எல்லா மலக்குகளுக்கும் சொல்வார்கள். மலக்குமார்களுடைய நேசத்தையும் பெறுகிறோம். அல்லாஹ் நேசம் கொள்வதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஏழைய மலக்குகளும் நேசம் கொள்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் ஒருவன் மீது கோவப்பட்டு விட்டார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சி சொல்கிறான், நான் இவன் மீது கோவப்பட்டு விட்டேன், எனவே நீங்களும் கோவப்படுங்கள் என்று சொன்ன பொழுது அதே மாதிரி தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஏனைய மலக்குமார்களும் அவர்கள் மீது கோவப்பட்டு அவன் மீது கோபம் என்பது சாட்டப்பட்டு விடுகிறது என்று சொல்லக்கூடிய செய்தியை இமாம் அகமது அவர்கள் பதிவு செய்த செய்தியாக பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் இந்த அளவுக்கு நம்ம சிறப்புப்படுத்துகிறான். அல்லாஹை நேசிக்கின்ற பொழுது அல்லாஹுடைய நேசம் மாத்திரமல்ல மலக்குமார்களுடைய நேசமும் நம் மீது படுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமான செய்தியாக பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வை நேசிப்போம். அல்லாஹ் நம்மை நேசிக்க மாறனுடைய செயல்பாடுகள் அனைத்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். வாஹிர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.